பாருங்கள் மயில் சத்தம் பாருங்கள். 5:30 வந்திருக்கேன். எவ்வளோ இருட்டாக இருக்கு பாருங்கள். 5:30 பரவாயில்ல. செத்துட்டு பார்த்தீங்களா, மணிக்கு எவ்வளோ இருட்டாக பாருங்கள். நான் எதுக்காக சீக்கிரம் வந்தேன் அப்படின்னா, இப்போ 5:30 வந்தேன்னா நான் 6:30 வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறதுக்கு சாப்பாடு பண்ண லேட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி தான் சீக்கிரம் வந்திருக்கேன். இந்த நேரத்தில் பறவைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா எல்லாம் போயிடும். சத்தம் கேட்டு காலியாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு காலையிலேயே பாஸ் இருந்தவங்க மட்டும்தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கிட்ட பாஸ் அதனால் பாருங்கள் ரோடே காலியாக இருக்கு. இல்லைன்னா அத்தனை பேரும் உள்ளே வந்து நேற்று அவ்வளோ கூட்டம் இருந்தது. நாலு பேர் பேசுகிறாங்க, அங்கே நிறைய பேர் பேசுகிறாங்க. இங்கே வயசானவங்க நிறைய பேர்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி வரவங்க பாஸ் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. பாஸ் என்ன மட்டும் போகாது, அப்பப்போ ரினுவல்லாம் இது பண்ணணும். இல்லை இருட்டாக இருக்கு பார்த்தோம், இவ்வளோ பறவைகள் சத்தம் கேட்குது. இங்கே கொஞ்சம் நல்ல கூட்டம் இருக்கு. பறவைகள் சத்தம் பார்க்க நிறைய இருக்கு போல. காலையிலே இந்த பறவைகள்லாம் சத்தம் கேட்கும் மனசுக்கு எவ்வளோ அமைதியாக இருக்குது. பல மயில் சத்தம், பறவை சத்தம், பறவைகள் சத்தத்தை பார்த்து உட்கார்லாம் போகிறோம். இவ்வளோ பெரிய புறம், காட்டு புறம், இப்போ விடிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. லேசாக விடிய ஆரம்பிச்சிருச்சு, வெளிச்சம் தெரியுது. அப்படின்னா யாருமே இல்லை பாருங்க. இப்போ பறவை கட்டுக்கிட்டு இருக்கு. பறவை கட்டுது நிற்க அவ்வளோ கூட்டமாக இருந்தது. இங்கே பாசினா இந்த பறவை நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான பறவைகள்லாம் வந்து பார்க்கலாம். நிறைய மரங்கள் இருக்கிறனால நிறைய டிஃப்ரெண்ட்டான மரம் ஃபுல்லாகவே கூடுகளாக தான் இருக்கும்.
தொடர்ந்து கத்திட்டு வரும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இப்போ தான் விடிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 6:05 தான் ஆகுது. இப்போ 5:40 வந்தேன், 25 நிமிஷத்தில் வந்துட்டேன். அப்படின்ட்டு எனக்கு வந்து நான் 6:30 தான் வீட்டிலே எழுந்திருக்கேன். அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் பக்கத்துலலாம் வந்து காலையிலே எல்லோரையும் பார்த்தா குட் மார்னிங்னு சொல்லுவோம், ஆனால் இவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பாஸ் வாங்கி வச்சுருக்காங்க. பாசங்கனால குறிப்பிட்ட டைமில் உள்ளே விடுவாங்க. அவ்வாஜி அப்படின்னா சொல்லுவாங்க எங்களுக்கு. இப்போ தான் விடிஞ்சிருக்கு. எவ்வளோ நாய் இருக்கு பாருங்க. Good.